பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 2021 ஆண்டு சாருவிரிவட தொடக்கத்திலிருந்து நிறைய பயிற்சிகளை எல்லாம் நம் வாழ்வில் சந்திச்சிருக்கோம். 12 ராசி 22 நட்சத்திரக்காரர்கள் அந்த வகையில் குரு பயிற்சியை பார்த்தோம். எந்தவித பலனுமே நமக்கு கிடைக்கவில்லை. குருவுடைய பார்வை சரியாக அமைந்தும் கூட அதை சரியான முறையில் நம் வாழ்விற்கு பலன் தந்ததா என்றால் இல்லை. ராகு கேதுவை பொறுத்தவரை கொடுத்தார், கொடுத்து அவரே பறித்து கொண்டார். கேதுவை பொறுத்தவரை நம் வாழ்வியலை தடுமாற செய்துவிட்டார், இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்தை நோக்கி நகர்த்தி விட்டார். சரி, குரு பயிற்சியாக நன்மை தருவேன் என்றால் குருவுடைய பார்வை சரியாக அமையவில்லை. சனி பயிற்சியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, சனி பகவான் அவருக்குரிய தண்டனை தருவார் என்று சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிட்ட ராசியை தவிர அனைத்து பேருமே என்ன எந்த காரணத்தினால இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தது, இத்தனை விதமான உயிரிழப்புகளையும் துன்பங்களையும் நாம் சந்தித்தோமே என்று திகைத்து விட்டார்கள். அந்த வகையில் என் மனம் தில தோண்டியது ஒன்றுதான், குறுகிய காலகமே இருந்தாலும் கூட, அதாவது ஒரு 22/6/2021 11/8/2021 வரை குறுகிய காலமாக இருந்தாலும் கூட சுக்கர பயிற்சி எந்த விதமான நற்பலனை தரும் என்று பார்க்கும்பொழுது திகைத்து விட்டேன், அதிர்ந்து விட்டேன். அற்புதமான ஒரு கிரகம்தான் சுக்கரன், சுப கிரகம்னே சொல்லுவாங்க. குருவினுடைய பார்வைக்கு குருவினுடைய பலாபலனுக்கு சற்றும் குறைந்தவர்கள் சுக்கராச்சாரியராகிய சுக்கரன். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நிறைய இழப்புகள் ஏற்பட வேண்டுமானால் சரியாக அமையவில்லை என்றால் பரம்பரையில் உயர்ந்து காணப்பட்டவர்களோடு இன்று கைகட்டி வாய்ப்பத்திருக்கின்ற ஒரு நிலை அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற அத்தனைக்கும் காரணம் சுக்கரன் தான். சுக்கரன் மட்டும் ஒரு வாழ்க்கையில் சரியாக அமையவிட்டால் சந்தோஷத்துக்கே இடமில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் சுக்கரனுடைய ஆதிபத்தியமே எல்லா விதமான நன்மை தீமைகளுக்கெல்லாம் காரணம்னு சொல்லுவாங்க. ஏன் இதை பற்றி பேசக்கூடாது என்று எண்ணிய பொழுதுதான் என் குருவானவர் அற்புதம் அற்புதம் செய்யலாமே என்று கூறிய பொழுது 12 ராசி 22 நட்சத்திரத்துக்கான சுக்கர பயிற்சியை பற்றி சோழி பிரசன்னத்தில் கூறலாம் என்றிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சோழி பிரசன்னத்தில் இந்த சுக்கரனுடைய பயிற்சி 12 ராசி 22 நட்சத்திரத்துக்கு எந்த விதமான பலன் தரும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் கணித்து கூறியிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசி, தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதம், அதாவது பாத சனியே என்று பதற வேண்டாம். நல்ல ஒழுக்கமும் தெய்வம் தெய்வீகமும் இறை அருளும் குலதெய்வ வழிபாடும் தவறான மனிதர்களுடைய அது ஆண்களாயினும் பெண்களாயினும் அவருடைய சேர்க்கை அவருடைய தொடர்பை சற்று துண்டித்து விடுவார்கள். அது சனியினுடைய பாதிப்பிலிருந்து சனியினுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்து விடலாம் என்பது ஜோதிட சாஸ்திரனுடைய அடிப்படை விதி. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கர பயிற்சி தனுசு மூலம் போராடம் புத்திராடம் 1ஆம் பாதத்திற்கு எந்த விதமான நற்பலனை தரும் என்பதை பார்க்கலாம். ஜூன் மாதம் 2021 கடக ராசியிலிருந்து சுக்கரன் பயிற்சியாகிறார். அதாவது ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் சுக்கரன் வந்து அமர்கின்றார். அதே போல் 24 ஆண்டுகளுக்கு பின்னர் 12ஆம் வீட்டில் அமர்கின்ற சுக்கரனை குரு பகவான் கும்பராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது தனுசு ராசியை பொறுத்தவரை மிக கடுமையான பாதிப்பிலிருந்து காப்பாற்றும். சற்று கவனமாக இருக்கணும், கசப்பான உணர்வுகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. உங்கள் மீது கசப்பான உணர்வுகளை வைத்திருந்தவர்கள் கூட மனசு மாறி நல்லவர், உங்களுடைய திறமையை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தருவார், அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருகின்ற நாள் இந்த 62 நாள். இந்த 62 நாட்களில் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தான் அமைச்சுக்கணும். கோபதாபங்களை எல்லாம் விட்டுவிட்டு அனுசரித்து போக வேண்டும். நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நீங்கள் தான் பகுத்து ஆராய வேண்டும். அதே நேரத்தில் நின்று போன திருமணங்களாகட்டும், நின்று போன ஒரு நல்ல குடும்ப சுபகாரியங்களாகட்டும், அதை நடப்பதற்கான ஒரு காரியம். இன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டு செய்திகள் கூட உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். கடிதத்தை பொறுத்தவரைக்கும் கடிதம் போன்ற தொலைத்தொடர்புக்கான அத்தனை சாதனங்களும் உங்களுக்கு நன்மையை தரும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு நிலையான இடத்தை நோக்கி நகர்த்தும். சற்று கவனமாக இல்லாயினால் மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இடம் விட்டு இடம் மாறி உறவினர்களை பிரிந்து தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் அவர்களுடைய கவலைகள் தெரிகின்ற ஒரு தன்மையை ஒரு நல்ல செய்தியை அசுரகுரு பகவான் தருவார். குறிப்பாக பாத சனியை இன்று பதட்டப்பட விட வேண்டாம். அதாவது சனி பகவானுடைய நட்பு கிரகம், நட்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு மிகவும் பிரியமான மதிக்கப்படக்கூடிய சுக்கரன்
சுக்கிராச்சாரியார் சனி பகவானால் மிகவும் மதிக்கப்படக்கூடியவர் போற்றப்படக்கூடியவர். அதே மாதிரி சுக்கிரனுக்கும் சனியின் மீது அதிக பாசமும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பாத சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த 62 நாட்கள் உங்களுக்கு ஒரு இடைவெளி கொடுத்துருக்காங்க இறக்கை இறைவன். அதைத்தான் பிரசன்ன ஜோதிடம் சொல்கின்றது. சற்று கவனமாக நிதானமாக பொறுமையாக கணவன் மனைவிக்குள்ளே இந்த கசப்புகளையெல்லாம் விட்டு கொடுங்க. தயவு செய்து மனைவியை பொறுத்தவரை எவ்வளவோ விட்டு கொடுத்து விட்டோம். அவருடைய தவறான பழக்க வழக்கங்கள் என்னை மிகப்பெரிய சங்கடத்தில் அழைத்து விட்டது சுவாமி என்று சொல்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். அதை மாற்றி அவர் திருந்துகிறாரோ இல்லையோ சுக்கிரன் திருத்துவார், தலையிலே தட்டி வைப்பார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொன் பொருள் சேர்க்கை புதிய வீடு கட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதாவது தடைபட்டு போன திருமணமாகினும் ஒரு தொழிலாகினும் அத்தனையும் அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலமாக சிறப்பான முறையில் நடத்தி தருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை சுக்கிர பகவான் அறுத்தி தருவார். அது மட்டும் கிடையாது, குலத்தின் பரம்பரையெல்லாம் பேசுவாங்க, நாங்கள் அப்படி இப்படி இப்படிலாம் இருந்தோம்னு. சரி, அவங்க அப்படிலாம் இருந்தாங்க, நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, அதுக்கு காரணம் சுக்கிரனுடைய பாதிப்பு தான் காரணம். அதனால் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த 62 நாட்களில் ஒரு சந்தர்ப்பம் தருகின்றார். இதை நல்ல முறையில் பயன்படுத்தி விடாமுயற்சியோடு வெற்றியை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனை தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பாக மூலம் பூரணம் உத்திரணம் ஒன்றாம் பாதத்துக்குரிய நட்சத்திரக்குறைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது சுக்கிர ஜாலம்னு சொல்லுவாங்க. சுக்கிர ஜாலம் என்பதெல்லாம் ஒரு காதல் திருமணம் கை கொடுப்பது, பெற்றோர்கள் பாய்த்து வைத்த நமக்கு பிரியமான திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைத்து தருவார். நாம் விரும்பிய படிப்பில் சேருவதற்கும் நாம் விரும்பிய ஒரு கல்வித்துறையை தேர்ந்தெடுப்பதற்கும் அரசியல் ஒரு நிம்மதியான நிலையை நோக்கி நகர்த்துவதற்கும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையை அமைத்து தரும். அது மட்டும் கிடையாது, பகைவர்கள் எல்லாம் உங்களை இந்த காலகட்டத்தில் இந்த 64 பதுங்கி போவார்கள். வாங்கிய கடனை கொடுப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமான ஒரு காலகட்டம். வாங்கியதை கொடுக்க வேண்டுமென்றால் நமக்கு வரணும், வந்தால் தானே கொடுக்க முடியும். அந்த வருவதற்கான ஒரு வருவாயை அமைத்து தருவார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அது முடியாது எதுவுமே இல்லைங்க. சுக்கிரன் மட்டும் ஒரு வாழ்க்கையில் சரியாக அமைந்து விட்டால் வெற்றி எளிதில் வசப்படும். எதிர்பாராத திடீர் சந்தர்ப்பங்களையெல்லாம் அவர் அமைத்து தருவார். அது மட்டும் கிடையாது, ஜோதிடத்தை கலையை தொழிலாக செய்யும் ஒருவர் இந்த சுக்கிரனையே ஒரு முதன்மையாக எடுத்துக்கொள்வார். சுக்கிரன் மட்டும் ஒரு சிறந்த முறையில் இந்த சோழி பிரசனத்தில் சுக்கிரனை ஒரு சிறப்பாக வைத்து பார்க்கிற தன்மையில் தான் நான் இருக்கின்றேன். அந்த வகையில் ஜோதிட பார்த்து பொறுத்தவரை சொன்னோன்னா சுக்கிரன் கெட்டுவிட்டார் நீசமாகிவிட்டார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த சுக்கிரத்தினுடைய கிரகநிலை அப்படி உள்ளது, ஜாதகத்தில் உள்ளதுன்னு தான் கூறிய கிரக சஞ்சாரத்தையே பலாபலனாக கூற வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஜோதிட சாஸ்திரம் 3 பேர் வலுவாக இருக்கணும், அந்த 3 கிரகங்கள் வலுவாக இருக்கணும், சனி செவ்வாய் சுக்கிரன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனியும் சுக்கிரனும் சரியாகிற முறையில் தனுசு ராசியாகி உங்களுக்கு அமைந்திருக்கின்றார்கள். கவலைப்பட வேண்டாம். ஆன்மீக சகோதரிகள் குறிப்பாக சகோதரிகளை பொறுத்தவரை மனக்கசப்பு வேதனை, திருமணம் சரியாக அமையவில்லையே, தவறாக முடிவை எடுத்து விட்டனோ என்று கலங்கி நிற்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். பொறுமையும் நிதானமும் சற்று கவனமாக இருந்து அவர்கள் உங்கள் பக்கம் திருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை சுக்கிர பகவான் அமைத்து தருவார். அது மட்டும் கிடையாது, நிறைய சந்தோஷத்தை தருவார். அந்த சந்தோஷத்தை தவறான முறையில் பயன்படுத்துகிறானால் அந்த சந்தோஷமே உங்களுக்கு பகைவாக நோயாக மிகப்பெரிய தண்டனையாக அமைந்துவிடும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த 62 நாட்கள் அதிக நன்மையை தரும், அதே நேரம் அதீதமான தீமையை தருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் தருகின்றார். 3 கிரக பயிற்சியினால் கிடைக்காத நன்மைகளை எல்லாம் மிக எளிதாக நன்மையை நோக்கி தருகின்ற சுக்கிர பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்கள் வெற்றியை நோக்கி வெற்றிக்கான சந்தர்ப்பத்தை அமைத்து தரும். கவலைப்பட வேண்டாம். கண்ணீரை துடைத்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அளிக்கின்றது. குறிப்பாக தனுசு மூலம் புராணம் உத்திரணம் ஒன்றாம் பாதம் பாதசனியை இன்று பதறிவிடாமல் வெற்றியை வசப்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்.